மக்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒரு அற்புதமான மூலிகை. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நெல்லிக்காய், நெல்லிக்காய் மரமும் சரி நெல்லிக்காயும் சரி, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவசியம் ரொம்ப பேர் சாப்பிட வேண்டியது. முக அழகை கொடுக்கும், எல்லாமே மூளை வளர்ச்சி எல்லாமே நல்ல மாதிரியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த பெருநெல்லிக்காவில் என்ன ஒரு மகத்துவ குணம்ன்றது முக்கால்வாசி பேருக்கு இப்போ தெரியும். தெரிஞ்சாலும் இதில் இன்னும் உங்களுக்கு தெரியாத சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதாவது இதில் வந்து எதாவது கட்டுப்படுனா ப்ரெஷரு, சுகரு, எலும்பு வளர்ச்சி, கெட்ட கொழுப்பு, அதேமாரி இந்த கொழுப்பு ரத்த குழாயில் அடப்புமாங்க பாருங்கள் அது. அதுக்கப்புறம் மலச்சிக்கல், செல்கள் புதுப்பிக்கப்படுது. இதனுடைய மருத்துவ குணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து 31 மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் என்னென்னா, அதாவது நம்மளுடைய இது ரத்தம் அதிகரிக்கும். முதல் பாயிண்ட்டு ரத்தம் அதிகரிக்கும். இதில் வந்து சீ சத்து அதிகம், அதனால் அதாவது செல்கள் உடனே புதுப்பிக்கப்படும். அடுத்த 10 நிமிஷத்தில் செல் புதுப்பிக்கப்படும். 4 ஆரஞ்சில் உள்ள ஒரு சத்து இந்த ஒரு நெல்லிக்காயில் உண்டு. 3 ஆப்பிளில் உள்ள சத்து இந்த ஒரு நெல்லிக்காயில் உண்டு. இப்போ ரொம்ப பேர் சொல்கிறாங்க பாருங்கள், இப்போ இந்த ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு சுற்று ரத்தம், அதெல்லாம் சும்மா பொய்யான கதை, அதெல்லாம் நம்பாதீங்க. ஆப்பிள்லாம் அந்தமாரி சத்தே கிடையாது. 18 நூற்றாண்டில் இதை வந்து சாப்பிட்ணுன்றதுக்காக டாக்டரை வச்சு சொல்லப்பட்ட கதை, அவ்வளோதான். இதில் வந்து இப்போ உள்ள டாக்டரை வேணால் சொல்ல சொல்லுங்கள், என் முன்னாடி சொல்ல சொல்லுங்கள். ஆப்பிளில் அந்த சத்தெல்லாம் கிடையாது, கேஸ் ட்ரபிள் தான் அதிகம். அதனால் வந்து அதெல்லாம் விட்டுருங்க. இதை வந்து இந்த நெல்லிக்காயை, அதாவது நீங்கள் வந்து இப்போ நெல்லிக்காய்னாக்கா இப்போ நான் காமிச்சிருக்கிறதுனா நீங்கள் வந்து மரத்தில் போய் வாங்கிங்க. நீங்கள் இப்போ இந்த வண்டியில் போட்டு வாங்குறது பெரிய பெருசாக இருக்கும், பார்த்தாக்கா ஒன்று ஒன்று எம்பளிச்ச மழை சைஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பலன் அளிக்காது, ஏன்னா மரத்துக்கு கண்ணாமணன் போட்டு அதெல்லாம் சும்மா அந்தலாம் இந்த அந்த மரம் அது கிடையாது. அதாவது அதெல்லாம் அதெல்லாம் அந்த சத்து இருக்காது. நீங்கள் நாட்டு மரமாக பார்த்து வாங்கிங்க, விளையக்கூடிய இடத்துல வாங்கிங்கன்னா நல்லது. நிறையா கிடைச்சிதுன்னா வத்தல் போட்டு வச்சுங்க, எல்லாத்துக்குமே ஒரு வத்தல் போட்டு பொடி பண்ணி வச்சுங்க. இதில் வந்து காலையில் 3 நெல்லிக்காய் அடித்து குடிச்சிட்டு வந்தால் தலை உஷ்ணம், கண் எரிச்சல், அதான் அந்த கண் பார்வை கோளாறு, அது கண்டிப்பாக தீந்துடும். அதில் வந்து இன்னும் சொல்ல போனாக்கா இதில் வந்து சுகரு உடனே கட்டுக்குள்ளே வரும். ஒரு 4 நாள் குடிச்சிங்கனாலே சுகர் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வந்துடும். ஒரு 5 நெல்லிக்காயை போட்டு அடித்து குடிச்சிங்கன்னா தலை சூடு, சுகரு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். உங்கள் செல்லு புதுப்பிக்கப்படணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து நாளாக வெட்டி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அந்த நல்லா காஞ்சதுக்கப்புறம் இடித்து சளிச்சு சூரணம் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்திங்க. காலையில் வெறும் வயிற்றில் இந்த இதில் வந்து ஒரு 5 கிராம் பொடி எடுத்து போட்டு கலக்கி கொஞ்சம் தேன் விட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கெட்ட கொழுப்பு, இந்த மலக்கட்டு எல்லாமே அந்த செகண்டே உடஞ்சி வந்துடும். இதில் உடம்பு பருமனாக உள்ளவங்க தேன் சேர்த்துங்க. உடம்பு இப்போ லீனாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க தேன் சேர்க்க தேவையில்ல. ஏன்னா வெந்நீரில் வந்து நீங்கள் தேன் சேர்த்திங்கன்னா உடம்பு இளைக்கும். அதே லீனாக உள்ளவங்களாக இருந்தாக்கா அது நீங்கள் தேன் சேர்க்க தேவையில்ல, அப்படியே சாப்பிட்ருங்க. அது ஒரு பக்கம். இதில் வந்து உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம், சொத்தப்பல்லு, வயிற்று கடுப்பு, அதாவது வயிறு கடுப்பு, வயிறு எரிச்சல், குடல் புண்ணு, இந்த மலத்தை வந்துட்டு சில பேர் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிக்குதுன்னு நோண்டிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 100% இதில் குணமாயிடும். அவ்வளோ முக்கியமான ஒரு கனி இது. இது இப்போ யாரும் கனின்னு சொல்கிறதில்ல, நெல்லிக்கான்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஆனால் நாட்டு இது தான் வாங்கணும். நீங்கள் கடையில் கொட்டி வச்சுருக்கு அந்த பெரு பெருசு நெல்லிக்காயெலாம் அதெல்லாம் வாங்காதீங்க. இது வந்து பெருநெல்லிக்காய் தான், நாளாக கட் பண்ணி காயை போட்டு சூரணம் பண்ணிங்க. இதில் இன்னொரு விஷயம், இதில் சாதம் கிண்டலாம். 4 நெல்லிக்காய் எடுத்துங்க. நீங்கள் எப்போதும் லெமன் சாதம் எப்படி கிண்டுவீங்களோ, லெமன் சாதம்ல தக்காளி சாதம் எப்படி கிண்டுவீங்கன்னா அதேமாரியே வெங்காயம் தக்காளி அரிஞ்சு நீங்கள் வந்து தக்காளி சாதம் எப்படி கிண்டுவோ அதுக்கும் பதில் நெல்லிக்காயை சீவி போட்டு 2 பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குடல் புண்ணு, மல்கட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக வேலை செய்யும். சுகரு இதை வந்து 1 நாளைக்கு 5 நாள் சாப்பிட்டிங்கன்னா போதும், சுகர் சல்லுன்னு இறங்கிடும். சாதத்தோடு சாப்பிடும்போது
சுகரு சல்லு நிறைக்கணும். அதேமாரி ஜூஸு, ஜூஸில் இப்போ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த அந்த மாதிரி ஜூஸ் அடித்து ஒரு அஞ்சு நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் அடித்து காலையில் குடிச்சிட்டு வாங்க. அதாவது இந்த மூக்கு ஊற்றுறது கண்டிப்பாக நின்றுடும். மூக்கு ஊற்றுறது, இந்த தலை ஜலதோஷம், இந்த அடிக்கடி இரும்புவாங்க பாருங்கள், இந்த சைனஸ் ப்ராப்ளம்பாங்க, அதாவது கூட்டும்போது இந்த புழுதி படந்ததுன்னா அந்த தூசி அலர்ஜிம்பாங்க பாருங்கள், அதெல்லாம் உடனே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அதனால் வந்து இந்த நெல்லிக்காவில் இன்னும் பல இது இருக்குது. இந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாக்கா வயிற்று பசி அதிகரிக்கும், நல்லா பசி எடுக்கும் காலையில். ஆனால் வெறும் வயிற்றில் குடிச்சோம்னா ஒரு மணி நேரத்துக்கு டீ காப்பி எதுவுமே குடிக்கூடாது, அதை மட்டும் பார்த்துங்க. வயிற்று பசி அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா இந்த கொட்டைகளெல்லாம் நல்லா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஓ நல்லா நசி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நல்லா இடித்து பவுடர் பண்ணி, பவுடர் பண்ணதுக்கு பிறகு குளிக்கும்போது இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மேலே நல்லா கரைச்சி மேலே பூசிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து, நீங்கள் ஒரு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா பவுடர் மாரி ஆகிடணும். கொட்டை பவுடர் மாரி ஆக்கி நீங்கள் வந்து அதை வந்து மேலே பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிங்கன்னா தேமல், சொறி, சிரங்கு, இந்த கிருமி தொற்று, இந்த அக்குள் பட்டையெல்லாம் ஒரு வாடை வரும் போகும் வரும், அவங்களெலாம் பார்த்தா நிற்க முடியாது, அந்தமாரி இதுக்கெல்லாம் வந்து நல்ல முறையாக வேலை செய்யும் இந்த கொட்டை. எல்லாமே இதில் மருத்துவ பணம் தான். அதேமாரி தனவசியத்துக்கு இதில் ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மரத்தினுடைய பட்டையை உரிச்செடுத்துங்க, அதிலே அது பட்டை உரியும். அதுவும் அதிமதுரம், பன்னீர், பச்சை கற்பூரம் இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா இடித்து இந்த பட்டையோட அதிமதுரம், இந்த நெல்லிப்பட்டை, பச்சை கற்பூரம் கொண்டு இடித்து விராலி மஞ்சளில் கலக்கி வாசலில் தெளிச்சிங்கன்னா மகாலட்சுமி குடியேறுவாங்கன்றது ஒரு ஐதீகம். ஏன்னா நெல்லி மரம் இன்றைக்கி வந்து சாமியார்கள் முக்காவாசி நெல்லி மரம் தான். ஏன்னா இப்போலாம் யாரும் நெல்லி மரம் கிடையாது, நெல்லி சாமியார்னு சொல்கிறது தான். இப்போ நெல்லி மரம்லாம் எதுவுமே கிடையாது, நெல்லி மரத்தில் உட்கார்ற வேலையும் யாரும் இப்போ கிடையாது. அதனால் வந்து இப்போ இந்த நெல்லி ஒரு பட்டைக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. இன்னொரு விஷயம், அரை லிட்டர் தேனில் இந்த காய்களை வந்து குத்தி நல்லா, அதாவது குண்டு ஊசி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குத்துங்க, குத்தி இது பண்ணிவிட்டு தேனில் ஊற வச்சுருங்க. தேனில் ஊற வச்சு ஒரு தேனில் ஊற வச்சு வச்சு வெயிலில் வச்சு வச்சு எடுங்க. ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சா போதும், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் வந்துடும். நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா போதும். ஆனால் கண்ணாடி பாட்டிலில் வைக்கணும், அதை மட்டும் பார்த்துங்க. கண்ணாடி பாட்டிலில் வச்சு இதை வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறி போயிடும். தினந்தோறும் ஒரு நெல்லிக்காய் பிரமாணம் சாப்பிட்டுடுவாங்க. அதிகமாக உள்ள தேன் வாங்குறவங்க இதை வந்து நிறைய போட்டு வச்சுக்கலாம், எல்லாருக்குமே நல்லது. தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு. இதில் தேனில் ஊற வச்சா என்னென்னா ரத்தம் சுத்திகரிக்கப்படும், சிகப்பு அணுக்கள் உருவாக்கும், நிறைய இருக்குது இதில் மருத்துவ குணம். அதாவது அது எதுவுமே எண்ணில் அடங்காது, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம். ஊறுகாய் போட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க, தொட்டுக்கு சாப்பிட்டு வாங்க, அதுவும் நல்லா பலனளிக்கும். இந்த நெல்லி மரத்தில் அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. ஆனால் இதை வந்து இப்போ வந்து யாரும் இது கிடையாது, இப்போ இதை சீன்றது கூட கிடையாது. ஏன்னா இப்போ இந்த கெமிக்கல் போட்டால் தான் எல்லாருமே இது பண்ணுறீங்க. இப்போ நெல்லிக்காயே மறந்துட்டீங்க. இதெல்லாம் 80களெலாம் வந்து 80 வருஷம் அதாவது 1980களெலாம் இந்த நெல்லிக்கனியை சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க. 90ஓடு இதனுடைய பீடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இன்னமும் குத்துக்கல்லாட்ட தான் இருக்காங்க. ஏதோ வசதி உள்ளவங்க தான் அப்படி இப்படின்னு சக்கரை வேதி அதுன்னு வந்திருக்கோம், புதுசாக பணக்காரங்க தான் அதுமாரி ஆயிருக்கும். அப்போ உழைச்சவங்களுக்கெல்லாம் யாருக்குமே இப்போ அப்போல்லாம் சிப்பில சக்கரை வேதியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ உள்ளவங்க யாரும் சாப்பிட்றதில்ல. இப்போ இந்த ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. இது இன்னும் வந்து இப்போ இல்லை, இப்போ இதுவும் வந்து கெமிக்கல் அந்தந்த வண்டியில் போட்டு இப்போ அதை வந்து பெருசாக ஆக்கி இப்போ இப்படி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து நாட்டு மரத்து காயாக வாங்கிங்க. நாட்டு மரத்து காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிகப்பு அடிச்சிருக்கும், அதே வந்து பார்த்தா தெரியும் நமக்கு. அது மிஞ்சி போனாக்கா நமக்கு வந்து ஒரு அளவு தான் பெருசாக இருக்கும். அந்த அறநெல்லிக்காயெல்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. அதில் எந்த இது பலனும் கிடையாது. அதில் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு அதில் பலன் கிடையாது. அதனால் இதை மட்டும் ஒரு கரெக்டாக செஞ்சு இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உடம்புல சுகர் இருக்கு எந்த இதுக்குமே இதில் இது கிடையாது. நெல்லிக்காயை தேய்ச்சி தலை முழுனாக்கா முடி கருப்பாகும். இன்றைக்கி வந்து ஹேர் ஆயிலில் முக்கால்வாசி பேர் எல்லாத்தையும் இதை தான் சேர்த்துருக்காங்க.
டை அடிக்கிறது, ஈ அடி எல்லாத்துலேயுமே நெல்லிக்காய் கலந்துருக்கு. நெல்லிக்காய் இல்லாத இடமே கிடையாது. அதனால் வந்து இன்றைக்கி இன்னும் வெளிநாட்டில் போய் ஆயில் தயாரித்து வருது போகுது வருதுன்னா இந்த நம்ம நாட்டிலேருந்து போகிற நெல்லிக்காய் தான் அவ்வளோ தூரம் இதாக இருக்குது. பார்த்துங்க, பார்த்து நெல்லிக்காவை விரும்பி சாப்பிடுங்க, நல்லது. ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிட வேணாம், எல்லாமே கெமிக்கல், அது வேஸ்ட்டு, எல்லாம் மெழுகு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒரு மூலிகை ஒன்று போடணுன்றதுக்காக நான் இந்த இதை போட்டேன். எப்போதுமே நம்ம வீட்டில் நெல்லிக்காய் இருக்கும். இதை வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.